மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் வீட்டில் இருக்கீங்களா? சரி, இப்போ நாம் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போதும் வெளியில் புது இடங்களில் இருக்கும்போதும் பாதுகாப்பான வழிமுறைகளை கையாள வேணும். ஏன் பாதுகாப்பான வழிமுறைகளை கையாளணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோம், அந்த அவசரமான காலகட்டங்களில் வேக வேகமாக எங்கேனாலும் போகிறது, வேக வேகமாக வர்றது, முன்னாடி வரவங்களை பின்னாடி வரவங்களையெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்படி நம்ம என்ன செய்கிறது, பல கவனக்குறைபோடு இருக்கிறது இருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான விபத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா, நாம் நிச்சயம் சில வழிமுறைகளை தொடர்ந்து கையாள வேண்டும். அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ மின்சார பாதுகாப்பு, மின்சார பாதுகாப்பு அப்படின்னு எடுக்கும்போது, அதாவது நீங்கள் சாதாரணமாக வீடுகளில் மின் சாதனங்களை கையாளுவீங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபேன், லைட், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், அயன் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய மின்சார சாதனங்களை கையாளுறோம். இந்த இதை வந்து நீ வீட்டிலேருந்து வேகமாக வர்ற கைகால் முகத்தை கழுவிட்டு அந்த ஈர கையோடு என்ன செய்யக்கூடாது, நீயோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்க பெரியவர்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்க சிறிய குழந்தைகளோ உடனே போய் அப்படி இந்த ஈரக்கையோட ஸ்விட்சை ஆன் பண்ண ஆஃப் பண்ண செய்யக்கூடாது. அப்படி பண்ணோம்னா உடனே என்ன செஞ்சிடும், கரண்ட்டு வந்து சாக்கடிச்சிடும். அப்போது அந்த பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஈரக்கையை நல்லா என்ன செய்யணும், ஒரு டவல் எடுத்து நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், போடணும். அதே போல் துணிமணிகள் நாம் உடுத்திருக்கிறதுல ஈரமாக இருந்தாலும் அதோடு என்ன செய்யக்கூடாது, அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ கூடாது. அடுத்து உங்கள் வீடுகளில் இருக்கிற ஸ்விட்சு போர்டு ஏதாவது உடஞ்சிருக்கு, சரியில்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட சொல்லி அதை என்ன செய்யணும், எலக்ட்ரிஷனை வரவழைச்சி சரி பார்த்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் மிக்சி, கிரைண்டரு இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் தேவையில்லாமல் அந்த பிள்ளைங்களை தொட அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தான் அதை கையாளணும். அந்த சிறு குழந்தைகள்லாம் அந்த மாதிரி மின்சாதன பொருட்களை கையாள்வதற்கு நாம் முற்றிலும் அனுமதிக்கக்கூடாது. அடுத்து நீங்கள் வெளியில் வர்றீங்க, வெளியில் வரும்போது தெருவில் நடந்து போகிறீங்க, எங்கேயாவது பஸ்ஸில் போகிறீங்க, வர்றீங்க, பல இடங்களுக்கு செல்லும் போது போகிற வழியில் மின் கம்பி போஸ்ட் மரம் சொல்லுவோம், உயரமாக இருக்கும், அதில் ஜாயின் பண்ணியிருக்க மின் கம்பிகள் அறுந்து கீழே விழுந்து கிடக்கும். அப்போது அதை கவனம் இல்லாமல் நம்ம பார்த்துட்டு சில பேர் பார்த்துட்டு பேசாமல் போயிடுவாங்க, சில பேர் கவனம் இல்லாமல் அதையே மிதிச்சிருவாங்க. அந்த மாதிரி கவனம் இல்லாமல் போகும்போது அதில் வந்து விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் நாம் செல்லும்போது கவனமாக பார்த்து போகணும். அந்த மாதிரி இருந்தால் அதை மிதிக்கக்கூடாது, நம்ம கூட வர்றவங்களையும் பாதுகாப்பாக மிதிக்காமல் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அங்கே இருக்கிற பெரியவங்கள்ட்ட என்ன செய்யணும், இதை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விவரம் சொல்லிட்டு பாதுகாப்பாக இருக்கிற வழிமுறைகளை நாம் கையாளணும். அதே போல் பக்கத்து வீடு, எய்த்த வீடு என ஒரு பொதுவான இடம், மருத்துவமனை, பள்ளிக்கூடம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறோம், அங்கேயும் இது மாதிரி இந்த மின் சாதனங்களை கையாளும் போது என்ன சில சில பிரச்சனைகள் நம்மளுக்காக தெரிய வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாமளே சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. அதற்குன்னு முறையாக பயிற்சி பெற்றிருப்பாங்க எலக்ட்ரிஷன், பெரியவங்ககிட்ட சொல்லி அவங்கள தான் சரி பண்ண சொல்லணும். நம்மளாக சரிவர தெரியாத எந்த வேலையையும் நாம் என்ன செய்யக்கூடாது, அதில் செய்யக்கூடாது, முறையாக அதற்கு பயிற்சி பெறணும். அதனால் அந்த பயிற்சி பெற்றவங்ககிட்ட என்ன செய்யணும், தகவல் கூறி அவங்கள சரி செய்து அப்புறம் நம்ம அதை பயன்படுத்தணும். இந்த மாதிரி இருந்தால் நாம் வந்து மின்சார பாதுகாப்பை நல்லபடியாக கையாள்வதற்கும் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கும் வழிமுறைகளை தொடர்ந்து வகுத்து கொள்ளலாம். நன்றி.